வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 35 லட்சம் வரையில் மோசடி செய்து தலைமறைவாக இருந்து வந்த தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்தைச் சார்ந்த தாய் மகன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டு காலமாகவே வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல்கள் அதிகரித்து வருகின்றது. இந்த மோசடியாளர்களை விசாரித்து நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவே மாநகர போலீசாரும் மாவட்ட போலீசாரும் தனித்தனி பிரிவுகளை அமைத்து விசாரித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட 25க்கும் மேற்பட்டோர் அடுக்கடுக்காக புகார் கொடுத்தனர். இந்த புகார்களின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்து வந்த 3 பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து நேற்று தனிப்படை போலீசார் பெங்களூரில் வைத்து சுரேந்தர் மற்றும் ராஜீவையும் சேலத்தில் வைத்து தங்கராஜையும் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இவர்கள் சுமார் ரூபாய் 35 லட்சத்துக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.